பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு ராத்திரி காட்டு சித்திர பாக்கணும். ஆனா இத்தனை பேரையும் தாண்டி எப்படி போறது? என்ன மாமா, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள போய் இதுக்கு நம்ம கரையில கலெக்ஷன் காசு நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல. கடை நல்லாவே மிகப்பாயிடுச்சு. இனி நம்ம கடையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வியாபாரம் ஆகும். ஆமா ரசு, நாம மத்த கடைக்காரங்க மாதிரி அதிக லாபத்துக்கு ஆசைப்படாம நியாயமான லாபத்துக்கு விற்கிறோம். அது மட்டும் இல்லாம கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாவும் பேசுறோம். அதுதான் நம்ம கடையில நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ராசு, எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் நம்ம வியாபாரத்தை இன்னொரு கடை திறந்து விஸ்தரிப்போம்னு தோணுது. சரியா சொன்னடா. அண்ணா, உண்மையா சொல்லணும்னா கடை இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு காரணமே நீங்க தான். எங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியலண்ணா. நீங்க தான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசி அவங்களெல்லாம் கவர்ந்து கடையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஐயா அன்பு சுந்தரம், என்ன இப்படி பேசுற? உங்க நாலு பேருடைய உழைப்புக்கு முன்னாடி என்னுடைய உழைப்புங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏய், நம்ம அஞ்சு பேருக்கும் நடுவில் இருக்க ஒத்துமை இருக்கே, அதுதான்டா நமக்கு என்னைக்கும் பெரிய பலம். அத ஒரு நாளும் உடைஞ்சிடாம நம்ம பாத்துக்கணும். ஒத்துமையா நேர்மையோட உண்மையா உடைச்சா எந்த தொழிலையும் செய்யலாம். அப்படி சொல்ற அழகு, நாங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, இது கடைக்கு பொருள் வாங்க போனோம்ல, அங்க எடுத்துட்டு போய் கொடுத்த பணம் போக மீதி பணத்தை கொண்டு வந்து கொடுத்த, அதுல 1000 ரூபா குறையுது, என்ன பண்ண? ஐயோ, ஐ கேவ் த மணி டு அஸ்டாலஜி லேடி. 1000 ரூபா பரிகாரத்துக்காக ஜோசியம் பக்கத்து பொம்பளைகிட்ட கொடுத்துட்டனே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. ஐயா அழகு சுந்தரம், அண்ணன் கேக்குறான்ல, நீ பதில் பேசாம இருந்தா எப்படி? 1000 ரூபா குறையுதுங்கிறான அண்ணன், என்னப்பா பண்ண, செலவு பண்ணிட்டியா? நோ நல்ல பிரதர், ஐ மீன் நோ செலவு. சரி, எந்த செலவும் இல்லைனா பணம் எங்க போச்சு? அது என்னன்னு சொல்ல வேண்டியதுனா அதே, அது வந்து ஓ காட், ஹவ் கேன் ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம், எப்படி சமாளிக்க போதுன்னு தெரியலையே. எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே, இப்ப என்ன சொல்றது? ஜோசியக்காரிட்ட பரிகாரத்தை கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன பரிகாரம், எதுக்கு ஜோசியன்ல கேட்பாக? தேனுவ கேன்சர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக பரிகாரம் பண்றேன்னு எப்படி தான் சொல்ல முடியும்? அப்படியே ஒருவேளை சொன்னா இது அப்படியே இவங்க தேனிட்ட சொல்லிடுவாங்க, அப்புறம் தேனுவால அதை தாங்கிக்க முடியாது. அந்த அதிர்ச்சியிலையும் கவலையிலையும் தேனு உடம்பு இன்னும் மோசம் ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது அண்ணே? என்னண்ணே யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யோசிக்கிறத பார்த்தா பணத்தை தொலைச்சிட்டியா? யெஸ் குட்டி பிரதர், யூ ஆர் கரெக்ட், யூ டெல் கரெக்ட். ஐ மிஸ் தி மணி, ஐ லாஸ்ட் தி மணி, நான் பணத்தை தொலைச்சிட்டேன். 1000 ரூபா பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, ஏதோ பெருசா சாதனை பண்ண மாதிரி பெருமையா சந்தோஷமா சொல்ற, எப்பறம் அவனுக்கு எல்லாம் சிரிப்பு ஓடுது? நோ ராசு பிரதர், ஐ ஃபீல் வெரி சேட், ஐ ஃபீல் வெரி சேட். நான் பணத்தை தொலைச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். அத நினைச்சுதான் இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு இருந்தேன் ராசு பிரதர். என்னப்பா அழுகுது? 500 ரூபாய் காசுக்காக
நாம அஞ்சு பேரும் அரிசி மண்டியில நாள் முழுக்க மூட்டை தூக்கணுமே, அதெல்லாம் மறந்துருச்சா? ஊர்ல அவன் ஒத்த ரூபா சம்பாதிக்கிறதுக்காக உசுர கொடுக்கறான், நீ 1000 ரூபாய தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, இதெல்லாம் சரியாயா? என்ன சின்ன குழந்தைய, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன், அசிங்கமா இல்ல உனக்கு? மாமா அவரை இப்படி திட்டாதீங்க, பாவம் அவர் என்ன வேணும்னா தொலைச்சிருப்பாரு, ஏதோ தெரியாம நடந்திருக்கும், விடுங்க, பணம் தானே சம்பாதிச்சுக்கலாம். நான் என்ன அவனை வேணும்னா திட்டிட்டு இருக்கேன், அவன் பண்றது எல்லாமே அப்படிதானமா இருக்கு, என்னைக்குதான் பொறுப்பு வரப்போதோ தெரியல, விளையாட்டு புள்ளியாவே இருக்கான். கையிலே குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ஏன் பசியில அழுகிறான்? நான் பாக்கேன் பாப்போம். ராஜு பிரதர், மோர் இன்சல்டிங் மீ, ஹேவ் 12,000 ரூபீஸ், 1000 ரூபாய்க்காக என்னை எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்றாரு, என் தேனி மேல நான் வச்சிருக்க பாசத்தால அந்த ஜோசியக்காரிக்கு பணத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு, நான் தேனுவ காப்பாத்துறதுக்காக எவ்வளவு அவமானப்பட வேணா ரெடியா இருக்கேன், உன் கேன்சர் எப்படியாச்சு சரியாக, இன்னைக்கு ராத்திரி அந்த காட்டு சித்திர பார்த்தே ஆகணும். யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா சந்தேகம் வந்துடும்.